யோசேப்புக்கு ஆபத்து. யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளைப்போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்றுப்போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு வெற்றி போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பின போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் சகோதரத்துக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். யோசேப்பை வனாந்திரத்தில் உள்ள ஒரு குழியிலே போட்டுவிட வேண்டும் என்று அவருடைய சகோதரர்கள் சதி யோசனை பண்ணுகிறார்கள். யோசேப்புக்கு அவர்களுடைய சதி யோசனையை பற்றி ஒன்றும் தெரியாது. யோசேப்பு தன் சகோதரருடைய சேமத்தை விசாரிப்பதற்காக அவர்களிடத்தில் வருகிறார். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் அவர் உடுத்தியிருந்த பலவர்ண அங்கியை கழற்றி யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போடுகிறார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருக்கிறது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்காருகிறார்கள். யாக்கோபு தன் குமாரர் எல்லாரிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்து அவருக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்திருக்கிறார். இதனால் யோசேப்பின் சகோதரர் அவரோட பட்சமாய் பேசாமல் அவரை பகைக்கிறார்கள். யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த பல வர்ண அங்கியை அவருடைய சகோதரர்கள் கலற்றி போடுகிறார்கள். யாக்கோபின் குமாரரில் யோசேப்பும் ஒருவர். ஆனால் யோசேப்பின் சகோதரரோ அவருடைய பல வர்ண அங்கியை கலற்றி அவரை யாக்கோபின் குடும்பத்திலிருந்து கலற்றி போடுவது போல அவரை அவமானப்படுத்துகிறார்கள். யோசேப்பின் பலவர்ண அங்கி அவருடைய புத்திர பாகத்திற்கும் யாக்கோபு அவர் மீது வைத்திருக்கிற அதிகமான அன்புக்கும் அடையாளமாய் இருக்கிறது. யோசேப்பின் சகோதரரோ அந்த பலவர்ண அங்கியை கலற்றி போட்டு யோசேப்பை அவமானப்படுத்துகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அறையும் போது அவருடைய அங்கியையும் கழற்றினார்கள். ஒருவருடைய அங்கியை கழற்றுவது அவருடைய கனத்தையும் சிலாக்கியங்களையும் மதிப்பையும் மரியாதையையும் அவரை விட்டு கழற்றி போடுவதற்கு அடையாளம். யோசேப்பின் சகோதரர் அவர் உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை கழற்றி அவரை வனாந்திரத்தில் உள்ள ஒரு குழியிலே போடுகிறார்கள். அவருக்கு அங்கே போஜனம் கிடையாது. யோசேப்பு அந்த குழியிலே கிடந்தால் பசியினாலும் பட்டினியினாலும் மரித்து போவார். யோசேப்பின் சகோதரரை பொறாமை ஆளுகை செய்கிறது. அன்பும் கரிசனையும் அவர்களை விட்டு நீங்கி போகிறது. யோசேப்பின் சகோதரர் மனிதாபிமானம் இல்லாமல் அவரை குழியிலே தூக்கி போடுகிறார்கள். இந்த குழி தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பாலஸ்தீன தேசத்தில் இதுபோன்ற குழிகள் ஏராளமாக உள்ளன. இந்த குழிக்குள் விழுந்தவர்களால் தாங்களாகவே எழும்பி மேலே வர முடியாது. பிறர் உதவி செய்து தூக்கிவிட்டால் மட்டுமே இவர்களால் வெளியே வர முடியும். கைதிகளை அடைத்து வைப்பதற்கு அக்காலத்தில் இக்குழிகளை பயன்படுத்தினார்கள். உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையோவென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? நீதிமொழிகள் 27:4. யோசேப்பின் சகோதரர் அவருக்கு தீங்கு செய்தாலும் யோசேப்போ அவர்களுடைய சேமத்தை விசாரிப்பதற்காக வந்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திற்கு நன்மை செய்கிறவராகவே வந்தார். ஆனால் யூதர்களோ கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கல்வாரி சிலுவையிலே அறைந்தார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்ப்பதற்கு வந்த நோக்கம் வேறு. யோசேப்பின் சகோதரர் அவருக்கு செய்கிற காரியம் வேறு. இது போலவே நம்முடைய ஆம்பிக்குரிய ஜீவியத்திலும்
நமக்கு நடைபெறும் காரியங்களும் தேவனுடைய நோக்கமும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு இருப்பது போல தெரியலாம். நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறாதது போல தோன்றலாம். ஆனாலும் கர்த்தருடைய சித்தமே முடிவில் நிறைவேறும். யோசேப்பின் சகோதரர் அவரை குழியில் போட்டு அவருக்காக வருத்தப்படவில்லை. தங்கள் சொந்த சகோதரனை குழியில் தூக்கி போட்டதற்காக அவர்கள் துக்கப்படவில்லை. அந்த சகோதரர்கள் எல்லோரும் யோசேப்பை தண்ணீரில்லாத வெறும் குழியிலே தூக்கி போட்டு சிறிதும் வருத்தமில்லாமல் போஜனம் செய்யும்படி உட்காருகிறார்கள். யோசேப்பின் சகோதரருடைய மனதிலே பாவத்தை குறித்த குற்ற உணர்வு காணப்படவில்லை. அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களை குற்றப்படுத்தவில்லை. அவர்கள் தங்கள் சகோதரனுக்காக வருத்தப்படாமல் தங்கள் போஜனத்தை ருசித்து புசிக்கிறார்கள். யோசேப்பு குழியிலே விழுந்து கிடப்பது அவர்களுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. அவர்கள் தங்கள் போஜனத்தை சந்தோஷமாய் புசிக்கிறார்கள். பெரிய பாவம் செய்துவிட்டு இருமாப்பாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருதயம் பாவம் செய்யுமாறு கடினப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் சகோதரர் தன்னை வணங்குவார்கள் என்று யோசேப்பு சொப்பனம் கண்டார். யோசேப்பு தங்களை ஆளுகை செய்வார் என்று அவருடைய சகோதரர்கள் நினைத்தார்கள். இப்போதோ அவர்கள் யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டிருக்கிறார்கள். ஆகையினால் தாங்கள் எல்லோரும் யோசேப்பின் ஆளுகையிலிருந்து விடுதலை பெற்றிருப்பதாக நினைத்து சந்தோஷமாய் போஜனம் பண்ணுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர் போஜனம் செய்யும்படி உட்காருகிறார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை காண்கிறார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வருகிறார்கள். யோசேப்பின் சகோதரருக்கு யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டதினால் ஒரு லாபமும் கிடைக்கப் போவதில்லை. தங்களுடைய சகோதரனின் மரணத்தின் மூலமாக தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்க வேண்டும் என்று அவர்களில் ஒருவனாகிய யூதா நினைக்கிறான். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறான். யோசேப்பின் சகோதரர் யூதாவின் சொல்லுக்கு இணங்குகிறார்கள். யூதா சொல்லுகிற பிரகாரமாக யோசேப்பு மெய்யாகவே அவர்களுடைய சகோதரனாகவும் அவர்களுடைய மாம்சமாகவும் இருக்கிறார். யோசேப்பை கொன்று அவருடைய மாம்சத்தை மறைப்பதினால் அவர்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. யோசேப்பை இஸ்ரவேலருக்கு அடிமையாக விற்று போட்டால் அவர்களுக்கு பணம் கிடைக்கும். இஸ்மவேலரும் யோசேப்பை அந்நிய தேசத்திற்கு அடிமையாக கூட்டிக் கொண்டு போய்விடுவார்கள். இஸ்மவேலரும் மீதியானியரும் ஆபிரகாமிற்கு ஆகார், கெத்தூராள் ஆகியோர் மூலமாக வந்த சந்ததியார் ஆவார்கள். சில பதிப்புகளில் இஸ்மவேலர்கள் அரபியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதற்கான எபிரேய வார்த்தை அராப் என்பதாகும். இதற்கு பிணைப்படுதல் என்று பொருள். பல பிரிவினர்கள் சேர்ந்து பிணைக்கப்பட்டிருப்பதினால் இவர்களுக்கு இப்பெயர் வழங்கப்படலாயிற்று. மேலும் பாலைவனங்களில் பிரயாணம் பண்ணும்போது பாதுகாப்பின் நிமித்தமாக அவர்கள் சேர்ந்தே பிரயாணம் பண்ணுவது வழக்கம். பூர்வ காலத்தில் எகிப்து தேசத்திற்கும் பிற தேசங்களுக்கும் அதிக அளவில் வியாபாரங்கள் நடைபெற்றன. எகிப்தியருக்கு தேவைப்படும் பொருட்களை அரபியர்களே பல தேசங்களிலிருந்து கொண்டு வந்து விநியோகம் பண்ணுவது வழக்கம். எகிப்தில் அடிமைகள் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்று வந்தது. அடிமைகளை நல்ல விலைக்கு எளிதில் விற்க முடிந்தது. யோசேப்பின் சகோதரர்கள் தங்களுடைய மனச்சாட்சியை களங்கப்படுத்த விரும்பவில்லை. ஆகையினால் யோசேப்பை கொன்று போடாமல் விற்று போடலாம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். தேவன் இவர்கள் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து இவர்களுடைய பாவங்களுக்கு தக்க தண்டனையை தருகிறார். தாங்கள் விதைத்ததை இவர்கள் அறுக்கிறார்கள். யோசேப்பை அடிமையாக விற்று போடப்பட்டால் இனிமேல் அவரால் தன்னுடைய சகோதரரை ஆளுகை செய்ய முடியாது. தங்கள் எல்லோருக்கும் லாபம் கிடைக்கும் வண்ணமாக யோசேப்பை இஸ்மவேலருக்கு விற்று போடலாம் என்று யூதா சொல்லுகிறான். அவனுடைய ஆலோசனை மற்ற சகோதரருக்கு இணக்கமாக இருக்கிறது. யோசேப்பின் சகோதரர் இவ்வாறு ஆலோசனை பண்ணும்போது ரூபன் அவ்விடத்தில் இல்லை. வர்த்தகரான மீதியானியர் யோசேப்பின் சகோதரரை கடந்து போகிறார்கள். அப்போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவரை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போகிறார்கள்.
யூதாவின் ஆலோசனை அவருடைய சகோதரரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. யோசேப்பு சுயநலம் இல்லாதவர். அவருடைய சகோதரர்களோ பேராசை பிடித்தவர்கள். அவர்கள் காசுக்கு ஆசைப்பட்டு யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். இவர்களைப் போலவே யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறான். யோசேப்பின் சகோதரரில் ரூபன் வயதில் மூத்தவனாய் இருக்கிறான். யாக்கோபு தன்னுடைய குமாரரை குறித்து ரூபனிடத்தில்தான் விசாரிப்பார். ரூபன் யாக்கோவின் சிரேஷ்ட புத்திரன். பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போனபோது யோசேப்பு குழியில் இல்லை என்று காண்கிறான். ரூபன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரரிடத்துக்கு திரும்பி வருகிறான். இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்று ரூபன் தன் சகோதரரிடத்தில் கேட்கிறான். யோசேப்பை அவன் சகோதரர்கள் விற்று போட்டபோது ரூபன் அங்கு இல்லை. ஆகையினால் இந்த பழியில் அவனுக்கு பங்கில்லை. குழியில் யோசேப்பை தேடி பார்க்கிறான். அவனை அங்கு காணவில்லை. தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். யோசேப்பை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று ரூபன் முயற்சி பண்ணுகிறான். யாக்கோபு யோசேப்பை குறித்து ரூபனிடத்திலும் கேட்பார். யோசேப்பின் மற்ற சகோதரரிடத்திலும் கேட்பார். தங்கள் தகப்பனாருக்கு யோசேப்பை குறித்து என்ன சொல்லுவது என்று அவர்கள் எல்லோரும் ஒருமித்து யோசனை பண்ணி முடிவு பண்ணுகிறார்கள்.